திருச்சி'ஸ் பிகஸ்ட் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ கிரெடாய் திருச்சிராப்பள்ளி ஃபேர் ப்ரோ 2022 ஆகஸ்ட் 13 14 15 அட் கலைஞர் அறிவாலயம். வீடு வாங்க, ஃபேர் ப்ரோவுக்கு வாங்க. எழுபத்து ஐந்தாவது சுதந்திர தின அமுத பெருவிழாவை முன்னிட்டு சென்னை மண்டலத்தில் உள்ள 33 கோவில்களில் இன்று சிறப்பு பூஜை மற்றும் பொது விருந்து நடைபெறும் என இந்து சமய அறநிலையத்துறை அறிவித்துள்ளது. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் கூட்டுறவு அமைச்சர் ஐ பெரியசாமியும், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபுவும், திருவேற்காட்டில் உள்ள தேவி கருமாரியம்மன் கோவிலில் அமைச்சர் நாசரும் கலந்து கொள்ள உள்ளனர். 33 கோவில்களிலும் அமைச்சர்கள் அல்லது பேரவை தலைவர்கள் கலந்து கொள்கின்றனர். 75வது சுதந்திர தின அமுத பெருவிழாவை கொண்டாடும் வகையில் கோவையில் 75 சாதனையாளர்கள் சேர்ந்து சுமார் 6.5 கிலோமீட்டர் நடந்தவாறு சிலம்பம் சுற்றி சாதனை படைத்துள்ளனர். கைகளில் தேசிய கொடி பட்டயம் அணிந்தபடி தமிழகத்தின் பாரம்பரிய கலையான சிலம்பத்தை சுற்றியவாறு 6.5 கிலோமீட்டர் நடைப்பயணம் சென்றனர். சாலைகளில் கூடியிருந்த பொதுமக்கள் கைத்தட்டி அவர்களை உற்சாகப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சி நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது. இதையடுத்து சாதனை புரிந்தவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. 15வது குடியரசுத் தலைவராக பதவியேற்றுள்ள திரௌபதி முர்மு நேற்று முதன்முறையாக நாட்டு மக்களிடம் உரையாற்றினார். உலகம் முழுவதும் வாழும் இந்தியர்களுக்கு 75வது சுதந்திர தின அமுத பெருவிழா வாழ்த்துக்களை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்தார். சமூக நல்லிணக்கம் மற்றும் ஒற்றுமையை காப்பதே சுதந்திர தினத்தின் முக்கிய அம்சம் என்றும், இந்த நாளில் சுதந்திரத்திற்காக போராடிய தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவோம் என கூறினார். ஆண்டுதோறும் நவம்பர் 15ஆம் தேதி பழங்குடியினர் தினமாக கொண்டாடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தான் வரவேற்பதாக தெரிவித்தார். உலக அளவில் மிக வேகமாக வளரும் பொருளாதார நாடுகளில் இந்தியாவும் இருக்கின்றது. கொரோனா காலத்திலும் நமது நாடு மிக வேகமாக முன்னேறி வருகிறது என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறினார். சென்னை தனியார் வங்கியில் கொள்ளையடிக்கப்பட்ட 30 கிலோ தங்கத்தில் 15 கிலோ மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வங்கியில் பணிபுரிந்த ஊழியர் முருகன் உள்ளிட்ட 3 பேர் நேற்று கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் மேலும் 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். குற்றவாளிகளை பிடிக்க திருவண்ணாமலை மற்றும் ஆந்திராவுக்கு 6 தனிப்படை காவலர்கள் விரைந்துள்ளனர். தங்கள் வங்கியில் வைக்கப்பட்டிருந்த அனைத்து தங்கத்திற்கும் காப்பீடு செய்யப்பட்டுள்ளதால் வாடிக்கையாளர்கள் யாரும் பயப்பட வேண்டாம் என சென்னையில் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட தனியார் வங்கி தெரிவித்துள்ளது. நகைகள் கிடைக்காத பட்சத்தில் காப்பீடு மூலம் அவை திருப்பி வழங்கப்படும் என தனியார் வங்கி நிர்வாகம் அறிவித்துள்ளது. டாக்டர் சரவணன் பாஜகவில் இருந்து நீக்கப்பட்டது தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். பாஜகவில் வந்து வெளியேறுவதாக டாக்டர் சரவணன் அறிவித்திருந்தார். பின்னர் சரவணனை கட்சியில் இருந்து நீக்குவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்தார். முட்டை முதலில் வந்ததா கோழி முதலில் வந்ததா என விமர்சித்துள்ள ப. சிதம்பரம் வாழ்க சுதந்திரம் என தெரிவித்துள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசினார். நாமக்கல்லில் நடைபெற்ற மாநாட்டில் பிரிவினைவாதத்தை பற்றி திமுக எம்பி ராசா மற்றும் முதல்வர் பேசியதை நாடே பார்த்தது. அந்த முதலமைச்சர் திடீரென தேசபக்தி பற்றி பேசுவது வியப்பளிக்கிறது என அண்ணாமலை கூறினார். இந்தியாவின் 75வது சுதந்திர தினத்தை பாஜக ஆட்சியில் இல்லாத மாநில அரசு கூட வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆனால் ஸ்டாலின் அரசு என்ன செய்திருக்கிறது? பாஜகவிற்கு திடீரென தேசபக்தி வந்திருக்கிறது என முதல்வர் கூறுவது கண்ணாடி சுவருக்குள் உட்கார்ந்து கல் எடுத்து இன்னொருவர் மீது எரியும் போது தான் கண்ணாடி கூண்டுக்குள் உட்கார்ந்திருப்பதை அவர் உணர வேண்டும் என்றார். செருப்பு வீசுவது, சிலைகளை அவமானப்படுத்துவதுதான் பாஜகவின் ஆயுதம் என துரைமுருகன் பேசியது குறித்த செய்தியாளர்கள் கேள்விக்கு, பாஜக இதுவரை எந்த ஒரு சிலைகளையும் சேதப்படுத்தவில்லை என அண்ணாமலை கூறினார். பாப்பிரெட்டிப்பட்டியில் பாரத அன்னையின் ஆலயம் அமைத்து அதை திறப்பதற்கு அனுமதி பெற்று ஊர்வலமாக சென்று மரியாதை செலுத்துவதற்காக கோவிலை திறக்கும் போது அரசு அதிகாரி அங்கு இல்லை. அனுமதி முன்பே மறுக்கப்பட்டு இருந்தால் பாஜகவினர் உள்ளே சென்றிருக்க மாட்டார்கள். தமிழக அரசு அனுமதி கொடுத்துவிட்டு பாஜகவின் கூட்டத்தை கண்டு அச்சப்படுகிறது. முறையாக அனுமதி பெற்று நடைபெற்ற பாரத அன்னை கோவில் திறப்பு நிகழ்ச்சியில் அதிகாரிகள் இருந்திருந்தால் அசம்பாவிதம் எதுவும் நடைபெற்று இருக்காது என அண்ணாமலை தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட கே.பி. ராமலிங்கத்திற்கு கைது என்பது புதிது அல்ல. இதுபோன்ற கைதுகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி அஞ்சப்போவதில்லை என அண்ணாமலை கூறினார். பாஜக
பாஜக தலைவர்களின் அழுத்தத்தின் காரணமாகத்தான் பாஜகவில் சேர்ந்தேன் என டாக்டர் சரவணன் கூறியது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இது குறித்து எனக்கு தெரியாது, யார் தலைமை, யார் அழுத்தம் கொடுத்தார்கள், யார் அதை செய்ய சொன்னார்கள் என்பது எனக்கு தெரியாது என அண்ணாமலை பதிலளித்தார். இது பற்றி சரவணன் தான் சொல்ல வேண்டும். முன்னாள் மதுரை பாஜக மாவட்ட தலைவர் கட்சியை விட்டு சென்ற பிறகு அவருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்தேன். அவர் தேர்ந்தெடுத்த பாதை ஒன்றும் புதிதல்ல. அவருக்கு எனது நல்வாழ்த்துக்கள் என அண்ணாமலை பேசினார். 75வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு டெல்லியில் உள்ள செங்கோட்டையில் பிரதமர் நரேந்திர மோடி கொடியேற்றி வைத்து உரையாற்றினார். பிரதமர் நரேந்திர மோடி 9வது முறையாக சுதந்திர தினத்தன்று டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றினார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், எம்பிக்கள், நாட்டின் மூத்த தலைவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மது ஒழிப்பை செயல்படுத்துவதில் திமுகவும் அதிமுகவும் தோல்வியடைந்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி, ஆன்லைன் சூதாட்டம் மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து அடுத்த தலைமுறையை காப்பாற்ற தமிழக அரசு கடுமையான சட்டங்களை இயற்றி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். கீழ்பவானி வாய்க்காலில் காங்கிரீட் தளம் அமைப்பதில் இரு தரப்பினரிடையே சமரசம் ஏற்படாமல் அதற்கான பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சினையில் அரசு நல்ல முடிவை எட்ட வேண்டுமானால் விஞ்ஞான ரீதியில் ஆய்வு செய்து பணிகளை தொடங்குவதே சரியான முடிவாக இருக்கும் என அன்புமணி ராமதாஸ் கூறினார். தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு சென்னை மெரினா கடற்கரையில் நடைப்பயிற்சி மேற்கொண்டிருந்தார். அப்போது கடல் அலையில் சிக்கி உயிருக்கு போராடிய சிறுவனை காப்பாற்றி டிஜிபி சைலேந்திரபாபு முதலுதவி அளித்தார். சிறுவனுக்கு சுய நினைவு திரும்பியவுடன் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டான். சரியான நேரத்தில் முதல் உதவி செய்து சிறுவனின் உயிரை காப்பாற்றிய டிஜிபி சைலேந்திரபாபுவுக்கு சிறுவனின் உறவினர்கள் நன்றி தெரிவித்தனர்.